சிக்கிமில் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா. பாஜக காங்கிரஸ் ஒரு இடத்தில் கூட முன்னேறவில்லை. அருணாச்சலில் ஆட்சியை தக்க வைக்கிறது பாஜக. மொத்தமுள்ள 60 இடங்களில் 44 இடங்களில் முன்னிலை. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 36 முதல் 39 இடங்கள் வரை வெற்றி பெறும் என நியூஸ் 18 கருத்து கணிப்பில் தகவல். அதிமுக 2 இடங்கள் வரையும் பாஜக 3 இடங்கள் வரையும் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் கணிப்பு. பாஜக கூட்டணி 355 முதல் 370 தொகுதிகளில் வெற்றி பெறும் என நியூஸ் 18 கருத்து கணிப்பில் தகவல். இந்தியா கூட்டணி 125 முதல் 140 இடங்களை பிடிக்கும் என கணிப்பு. பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி 3வது முறையும் நீடிக்கும். நியூஸ் 18 நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய மெகா கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியீடு. நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கைக்காக தமிழ்நாட்டில் சுமார் 100,000 போலீசார் பாதுகாப்பு. ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையத்திலும் தலா 1,000 பேரை நிறுத்த திட்டம். தனது பிறந்த நாளையொட்டி ரசிகர்களை சந்தித்த இளையராஜா, மகள் இறந்ததால் இந்த ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடவில்லை என பேட்டி. விடுமுறை நாள் என்பதால் குற்றால அருவிகளில் அலைமோதும் கூட்டம். சீராக நீர் விழுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. டெல்லியில் தொடரும் தண்ணீர் தட்டுப்பாடு. தண்ணீர் வாகனங்களின் பின்னால் குடங்களுடன் ஓடும் பொதுமக்கள். சந்தர்ப்பவாதிகளால் உருவான இந்தியா கூட்டணியை மக்கள் நிராகரித்துவிட்டதாக பிரதமர் விமர்சனம். பாஜகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்த மக்கள் வாக்களித்துள்ளார்கள் என கருத்து. டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை. ஐந்து தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என காங்கிரஸ் தலைவர் கார்கே உறுதி. வெற்றியின் முகட்டில் இந்தியா கூட்டணி இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். வாக்கு எண்ணிக்கையின் போது அதிகமான விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என கூட்டணி கட்சியினருக்கு வேண்டுகோள். தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வேலூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூரில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சூரிய உதயத்தை காண கன்னியாகுமரியில் அதிகாலையிலேயே குவிந்த சுற்றுலா பயணிகள் கடலில் உற்சாக குளியலிட்டு விடுமுறையை கொண்டாடி மகிழ்ந்தனர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் அருகே சரக்கு ரயிலின் எஞ்சல் தடும் புரண்டு விபத்து. இருவர் காயமடைந்த நிலையில் ரயில்வே துறை விசாரணை. 20 ஓவர் உலகக்கோப்பை பயிற்சி போட்டியில் வங்கதேசத்தை வீழ்த்திய இந்திய அணி அதிரடியாக விளையாடி அரைசதம் விளாசிய ரிஷப் பந்த். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டின் முதல் போட்டியில் அமெரிக்கா வெற்றி. கனடாவை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. நார்வே கிளாசிக்கல் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் தொடர்ந்து வெற்றிகளை குவிக்கும் பிரக்யானந்தா உலகின் நம்பர் 2 வீரர் ஃபெபினோ கியாரனை வீழ்த்தினார். தேசிய அளவில் பல்வேறு ஊடக நிறுவனங்கள் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளிலும் பாஜக மீண்டும் பெரும்பான்மை பலத்துடன் 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்றே கூறப்பட்டுள்ளது.
இந்தியா நியூஸ் வெளியிட்ட கருத்து கணிப்பு முடிவுகளில் பாஜக கூட்டணிக்கு 371 மக்களவை தொகுதிகளும், காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு 125 மக்களவை இடங்களும், திரிணாமுல், பிஜு ஜனதா தளம், அதிமுக உள்ளிட்ட இதர கட்சிகளுக்கு 47 இடங்களும் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. விஎம்ஆர் டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பில் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு 306 இடங்களும், இந்தியா கூட்டணிக்கு 132 இடங்களும், இதர கட்சிகளுக்கு 104 தொகுதிகளும் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. ரிபப்ளிக் டிவி பிமார்க் வெளியிட்ட கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு 359 இடங்களும், இந்தியா கூட்டணிக்கு 154 இடங்களும், இதர கட்சிகளுக்கு 30 இடங்களும் கிடைக்கும் என தெரியவந்துள்ளது. ஜன்கி பாத் முன்னெடுத்த கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு 377 இடங்களும், இந்தியா கூட்டணிக்கு 151 இடங்களும், இதர கட்சிகளுக்கு 15 இடங்களும் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. நியூஸ் நேஷன் நடத்திய கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு 355 இடங்களும், காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு 161 இடங்களும், இதர கட்சிகளுக்கு 22 இடங்களும் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. இதேபோல் ரிபப்ளிக் பாரத் மற்றும் மேட்ரிஸ் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 353 முதல் 368 இடங்களில் வெல்லும் என்றும், இந்தியா கூட்டணி 118 முதல் 133 மக்களவை இடங்களை கைப்பற்றும் என்றும், இதர கட்சிகள் 43 முதல் 48 இடங்களை வெல்ல வாய்ப்பு என்றும் கூறப்பட்டுள்ளது. டிவி 5 தெலுங்கு நடத்திய கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு 359 இடங்களும், காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு 154 இடங்களும், பிற கட்சிகளுக்கு 30 இடங்களும் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. டுடேஸ் சாணக்கியா நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு 400 இடங்களும், இந்தியா கூட்டணிக்கு 107 இடங்களும் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. சி ஓட்டர் வெளியிட்ட கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு 353 முதல் 382 இடங்களும், இந்தியா கூட்டணிக்கு 152 முதல் 182 இடங்களும், இதர கட்சிகளுக்கு 4 முதல் 12 இடங்களும் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இன்று 14 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழ்நாடு பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழ்நாட்டில் இன்று ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற 5ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட சற்று அதிகமாக இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், அதிகபட்ச வெப்பநிலை 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாகலாம் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை